இந்த பதிவில் ரஷ்ய வீரர்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எந்தெந்த பகுதியில் முன்னேறி இருக்கிறாங்க அதுவும் ப்ரோ உக்ரைனியன் சோர்சஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் மொதல் விஷயம் ரஷ்யாவோட சொலிடாக் பகுதி இருக்கு இல்லையா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கள் இருக்க சொலிடாக் பகுதியிலேருந்து ஆஹ் இது வந்து உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்த உக்லிடா இருக்கு இல்லையா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் இதெல்லாமே உக்லிடார் தான் மெயினான ஒரு விஷயம் இந்த இடத்துல ரஷ்ய வீரர்கள் பிடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க நம்ம பல கதைகள் பார்த்துருந்தோம் இல்லையா இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா தத்தரஸ்தானோட வீரர்கள் இருந்தாங்க பெருமளவுல தோத்து இருந்தாங்க ரஷ்யா வந்து தோல்வி அடைஞ்ச பிரான் இந்த உக்லிடார் பிரான் இந்த உக்லீடர் தான் அவங்களால பிடிக்க முடியல ஒரு அபென்சிவ் ஆபரேஷன்ல பெரும் இழப்புகளை சந்திச்சிருந்தாங்க திரும்பவும் அதை பிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற தெரிய வருது ஏன்னா இந்த சொலிடோக்ல இருந்து முன்னேறாங்க இங்க இருந்து முன்னேறாங்கன்னா உடனே அதை நோக்கி ஒரு ப்ரெஷர் குடுக்குறாங்க அப்படி பிரஷர் கொடுக்கும்போது சேம் டைம் உக்லிடார் நோக்கியும் பிரஷர் கொடுப்பாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது சோ இதுக்கு அப்படியே கொஞ்சம் மேல வந்தீங்க அப்படின்னா நவோமிக் கலைவுக்கா இந்த நொவோமிக் கலைவுக்கா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொலிடோக் இருக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட் தான் ஸோ ஒன்ஸ் நேரா இந்த புறநகரங்களில் புஷ் ஆகும்போது இந்த சொல்லிடோக்ல இருந்து இந்த நோவிக் கலைக்கா வரைக்கும் இருக்கக்கூடிய புறநகரங்கள் ஆகும் போது எல்லாமே கட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பிரஸ்கோவிக்கால மிக பெருமளவில் முன்னேறிட்டாங்க நாளைக்கு கண்டிப்பா ரஷ்யாவோட எம்ஒடி தரப்புல இருந்து ஒரு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முழுவதும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள கிளியரிங் ஆபரேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு ரஷ்ய வீரர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்குது இந்த கலைக்காலேருந்து முன்னேறிட்டு இருக்காங்க புறநகரங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த அந்த ஹைவே இருக்கு அதை கட் பண்றதுக்காகவும் அடுத்தது இந்த கொஸ்டான் டிஃபிகா இருக்கு இல்லையா அதை பிடிக்கிறதுக்காக முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது சோ இப்போ இந்த நொபோமிக் அளவுக்காவோட புறநகரத்திலேயே ரஷ்ய முன்னேறிட்டு இருக்காங்க அடுத்து இந்த சொல்லோவியூப் இருக்கு இல்லையா அதுல இருந்து இந்த சொக்கில பிடிக்கிறதுக்காக புறநகரங்கள்ல முன்னேற்றம் மேலும் சில மரவரிசைகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது இப்படி மேலும் முன்னேறிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த சொற்கிலோட தாக்குதலோட ரேஞ்ச் இனிமே பக்கமாயிட்டே இருக்கும் சோ ஈஸியா ரஷ்ய அந்த சொற்கிலுக்குள்ள பூந்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது அது கூட இந்த சொக்கிலுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆச்சிரட்ரேனியா இருக்கு இல்லையா அந்த பகுதியிலயும் இந்த ஆர்கேங்கல் இருந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அந்த ஆர்கேங்கல் ஸ்கிக்கும் அஹ் ஆச்சுரட்ரேனியாக்கும் புறநகரங்கள் இந்த நொவோசில்க் அலெக்சாண்ட்ரியாவை நோக்கி முன்னேறி இருக்கிறாங்க சில பகுதிகளை பிடிச்சிருக்காங்கன்னு

ஸோ இதில் இருந்து என்ன தெரிய வருதுன்னா கீழ் கீழ்பகுதியிலயும் சொக்கிலோட மேல் பகுதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க ஒரே ஃப்ளோல ஸோ இப்படி பண்ணும்போது சுற்றி சுத்தி வளைக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ சொக்கிலேருந்து இருந்து ஈஸியா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பின்வாங்குவாங்க அந்த பகுதியும் ஈஸியா பிடிச்சிக்குவாங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கறதால சொல்லப்பட்டு வருது அடுத்தது செஸ்வியார் இந்த செஸ்வியார்ல நம்ம ஒரு மேப் வீடியோ பார்த்து வரைஞ்செல்லாம் காமிச்சு இங்க ரஷ்ய வீரர்கள் வந்து குடிவாங்க அப்படிங்கறதால சொல்லியிருந்தேன் அதுக்கு பால் காய்ச்சி பொங்க வச்சிருப்பாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா எந்தெந்த பகுதிகளில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி இருந்தாங்கன்னு ஆமாங்க இப்ப வந்து பிடிச்சிட்டாங்க அவங்க கட்பாடுல வந்துச்சு அப்படிங்கிறது போல உக்ரைனோட சோர்சஸ் ப்ரோ உக்ரைனோட சோர்ஸா இருக்கட்டும் டீப் ஸ்டேட் மேப்பாக இருக்கட்டும் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சமயத்துல பெரும்பாலும் இந்த ரிகானிசன் அண்ட் சப்பாட்டிஸ்டீம் இருக்காங்களே அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த செய்தியும் வெளியே சொல்ல மாட்டாங்க ரொம்ப சீக்கிரட்டா தான் மிஷின் வச்சுருப்பாங்க பட் ஆனா இப்போ ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருந்து வருதுன்னா அந்த ஆப்ரேஷன் அவங்க செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்திருக்கலாம் ஓகேங்களா இப்ப அவங்க கிட்ட இருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா இந்த செஸ்ஸிவியார் இருக்கு இல்லையா இந்த செஸ்ஸிவியாரோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு சோ அப்படி வர்றதுனால அந்த தெற்கு பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய மர ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவை முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டதுனால அந்த கால்வாய கடந்து போய் அங்க இருக்கக்கூடிய ட்ரென்சஸ்ல ரிகனிசன் அண்ட் சபடாஜ் டீம் வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த செஸ்வியார் பகுதி இருக்கு இல்லையா அங்க இந்த இப்ப எப்படி சொல்லலாம் கிழக்கு பகுதியிலிருந்து முன்னேறி மேற்கு பகுதி அந்த கால்வாயை கடந்து போய் அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ரீகான் சபர்டேஜ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துட்டு இந்த பகுதியில் முன்னேறதுக்கான விஷயமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இந்த மேப்ல காட்டுறா உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் புரியும் இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்ப இந்த மேப்ல பார்ப்போம் ரஷ்ய வீரர்கள் இந்த வழியா முன்னேறி வந்துதான் இந்த பகுதிகளை பிடிச்சிருந்தாங்க செசிவியாரோட கிழக்கு பகுதியோட தெற்கு பகுதி வந்து ரஷ்ய வீரர்களை பிடிச்சிருந்தாங்க ஒரு ஒருவேளை சொல்றோம் ஒருவேளை இந்த வீரர்கள் இதை வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை இதெல்லாமே உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ரஷ்யாவோட டேங்க்கு இந்த கால்வாயை கடக்கும் போது இங்கிற உக்ரைனோட வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா இந்த கால்வாயை கடந்து போய் தாக்கும் போது ஈஸியாக இந்த இடத்துல ஹைரேஸ் பில்டிங் இருந்துச்சு நம்ம அதை பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அந்த ஹைரேஸ் பில்டிங்ல இருந்து உக்ரைனோட அந்த ஏடிஜிஎம் இருக்கும்ல அதாங்க இந்த ஜாவ்லின் இது போல மிசைல்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதை பயன்படுத்தி இந்த டேங்குகளை ஈஸியாக குறி வச்சு தகர்க்க முடியும் அந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட டேங்க் இப்படி முன்னேறது இல்லையா இப்படி முன்னேறும்போது அதுங்க சேஃபா போகணும்ன்றதுக்காக தான் ரஷ்ய வீரர்கள் இந்த பகுதியில் முன்னேறி வந்து இந்த ஹைரேஸ் பில்டிங்கை பிடிச்சிருக்காங்க சோ அப்படி பிரிக்கும் போது இங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள்லாம் பின்வாங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது இந்த பெரிஸ்டோக்கு போயிடலாம் இந்த பெரிஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா அறுபது சதவீதத்துக்கு மேல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்ப ப்ரோ உக்ரைனியன் தரப்புல என்ன என்ன ஆமாங்க கொஞ்சம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்ல ஆரம்பிச்சு எல்லாம் அப்டேட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப ரஷ்ய தரப்புல இருந்து என்ன செய்திகள் வருதுன்னா பெரிஸ்டோ முழுவதும் எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு மேல இங்க நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் ஏன்னா இதுவும் ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் இப்ப மாறப்போது இந்த ஆஸ்கல் ரிவர் இருக்கு இல்லையா அதை நோக்கி ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டாங்க அப்படின்னா ஒரு மிக பெரிய வெற்றி ரசிகர்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஒரு அப்டேட் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த பில்லு ஹரிஃப்கா வந்து ரஷ்யாவோடைய மோடி தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க இந்த பகுதி வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு ஆனால் உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இல்லை பில்லு ஹரிஃபாலன்னு எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இப்போ ரஷ்யாவோட கொடி பில்லு ஹரிஃப்காவோட மொத்தமும் பறந்துகிட்டு அதுக்கான வீடியோ பதிவுகள் சைடில் லோடாயிருக்கும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ பில்லோ அரிஃப்கால் ரஷ்யாவோட வீரர்கள் அதிக அளவில் வந்துட்டாங்க அது அவங்களோட கட்டுப்பாட்கள் வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இன்றைக்கி அதாவது இருபத்தெட்டாம் தேதி வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் என்ன நடந்துக்குன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் தான் ரஷ்யாவோடய கொடி ஏற்றி பறக்க வச்சுருந்தாங்க நாங்கள் எங்கள் ட்ரோன்களை அனுப்பி தாக்கணும் அப்படிங்குறது போல் அவங்க தரப்புலேருந்து வீடியோ கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் தெரியுது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே பில்லு அரிஃப்கா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு டேல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ஸ்னைப்பர்ஸ் இந்த பகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் இருக்குது ஸ்னைப்பர்ஸ் நார்மலாக இருக்குது தான் செய்வாங்க அவங்க ஒரு வீடியோ பதிவுகள் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வீடியோ பதிவு நான் சைடில் லோட் பண்ணுறேன் பார்த்திங்கனாலே தெரியும் ரஷ்யா வீரர்கள் அங்கே ஃப்ரீயாக தான் இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போதும் அந்த பில்லு அரிஃப்கா மொத்தமும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது நம்மளால் உறுதி செஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியாக இருக்கு இல்லையா ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் ஒரு ஏழு நிமிஷம் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் எப்படி வந்து அந்த பகுதியில் போய் ஸ்ட்ராங் பண்ணிட்டு சொல்லிட்டு ஸோ இந்த பகுதியில் வந்து வீடியோ பதிவு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது இன்னும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வர மாதிரி தெரியல முழுசுமே ஆனால் பாதி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது ஒன்ஸ் இந்த ஹைட்ஸ் வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுசும் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்னைப்பர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இவாக்குவேட் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது ஃபைட்டிங்கோட சொல்லப்பட்டு வருது ரெண்டாவது இப்போ வந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் ஃப்ரான்ஸ் ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவர்ஸ்க்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிறது போல் புருடா இன்டெலிஜென்ஸ் விங்கோட போலியான தகவல்கள் வந்துகிட்டு என்ன எதுங்க தெரியல இப்ப இந்த பிளாக் கலர்ல லோட் ஆயிருக்கு இல்லைங்களா இந்த பகுதியில் பிரான்ஸ் வீரர்கள் இருப்பாங்க அந்த டைம்ல ரஷ்ய வீரர்கள் அவங்கள எடுத்து சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது அப்பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா அது மேலும் மேலும் உறுதி செய்யற மாதிரியே தான் இருக்கு பிரான்ஸோட ட்ரூப்ஸ் கண்டிப்பா உள்ள வருவாங்க சிவாஸ்க் பகுதியில் நின்று அவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது பட் எந்த அளவுக்கு அதை அவங்களால திறமையாக செய்ய முடியுது அப்படிங்கிறது பார்ப்போம் மேபி இது ஒரு நெக்ஸ்ட் அடுத்த கட்ட போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ட்ரையலாக இருக்கும் ஏன்னா ஃப்ரான்ஸோட வீரர்கள் வராங்க எஃப் சிக்ஸ்டின்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஏர் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து உக்ரைனோட வீரர்களோட இணைஞ்சு ஃப்ரான்ஸோட வீரர்கள் ரஷ்யாவை தடுக்கிறாங்க சிவஸ்க்கு பகுதி வந்து முட்டு கொடுத்து காப்பாற்றுறாங்க பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை நொடி பொழுதில் இந்த சிவஸ்க் விழுந்துருமா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம் இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த பயில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பை